ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கதவணையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதாவது பேரேஜ். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வரவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா பேரேஜ், அதாவது கதவணைன்னு சொல்லுவோம். இந்த கதவணை மூலமாக நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை பிளாக் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி திறந்து விட்டுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி சொல்கிறது, இந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இந்த நீர் மின் உற்பத்தி நிலையம், அதுக்கு வந்து இந்த பேரேஜ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது இந்த ஆற்று வழியாக வர தண்ணியை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஷட்டர் போட்டு தடுத்து அதை ஒரு டேமாக வந்து கண்டு மாற்றி, நம்ம அதிலிருந்து வந்து வரக்கூடிய தண்ணியை வந்து ஒரு ப்ரெஷர் மூலமாக, அதோட செல்ஃப் ப்ரெஷர் மூலமாக வெளியே கொடுக்குறத ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் மூலமாக வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கதவணைன்னு சொல்கிறாங்க, அதாவது ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனுக்காக யூஸ் ஆகக்கூடிய பேரேஜ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமான இரும்பு ஸ்ட்ரக்சராக இருக்குது, நல்லா பாருங்கள் தெரியும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சட்டர் வழியாக பார்த்திங்கன்னா தண்ணி கூட வெளியே போயிட்டு இருக்கு பாருங்கள். இதுலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவும், அந்த தண்ணி வெளியே போகிற அளவும் பாருங்கள், இங்கே பாருங்கள் கடல் மாதிரி தெரியுது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆறு தான் பாருங்கள், தண்ணி எவ்வளோ பூசாக வெளியே போயிட்டுருக்கு பாருங்கள். அதாவது வந்துட்டு இருக்கிற உபரி நீர் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வெளியே போயிடுது. அதாவது வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம அது என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய தண்ணி வந்து ஒரு அளவுக்கு வந்து சட்டர் வழியாகவும் மீதி வந்து அந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வழியாகவும் நம்ம இங்கே வந்து வெளியே வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துடுறாங்க பாருங்கள். வெறும் ஆறு தான் இது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் காரணம் வந்து நம்ம ஆற்றுக்கு குறுக்க இந்த பேரேஜ் இருக்கலாம். வாங்க அப்படியே இங்கே ஒரு ஷட்டர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான ஷட்டர்னு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஷட்டர் தெரியுது பாருங்கள். இதே ஷட்டர் வந்து இந்த இடத்துல மொத்தம் வந்து இந்த ஆற்றுக்கு நடுவில் மொத்தம் 18 இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஆற்றுக்கு நடுவில் 18 ஷட்டர் இருக்குது. இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஷட்டர் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ்க்காக மேலே ஏற்றிருக்காங்க, அங்கே சேஃப்டி ஷட்டர் போட்டுருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ டெப்த்துக்கு தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும். அந்த 30 அடிக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகி நிற்கிது, அதில் அவ்வளோ தண்ணி வந்து இதில் நின்றுட்டுருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இங்கே 18 ஷட்டர் இருக்குது, அதாவது ஆற்றோட ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 ஷட்டர் இதே மாதிரியே இருக்குது. இந்த சட்டர் மூலமாக தேங்கக்கூடிய தண்ணி தான் ஒரு பகுதி வழியாக நமக்கு வெளியே வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனுக்காக வெளியே போகுது. இந்த முதல் அமைப்புக்கு பேர் பார்த்திங்கன்னா பேரேஜ்னு சொல்லுவாங்க, பேரேஜ் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதாவது இந்த பேரேஜ் மூலமாக தடுக்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து நம்ம ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வழியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது இந்த சட்டரெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக நம்ம டேமுக்கு அப்படின்னு போனோம்னா டேமில் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்பில்வே இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த ஷட்டர் இருக்கும். நமக்கு தெரிஞ்சு 1 or 2 ஷட்டர்ஸு, ஒரு 10 ஷட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது தண்ணி வந்து ப்ரொவிஷனுக்கு நீ கூடுறதுக்காக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 பூராமே வந்து இடையில குறுக்க வந்து ஷட்டர் போட்டு தண்ணியை தடுத்து நிப்பாட்டே வந்து இன்னொரு கரையில் வந்து நம்ம அந்த ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 1.5 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு இதாக குறுக்க வந்து ஒரு பாலம் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாலத்தோட அப்ஸ்ட்ரீம் சைடில் இந்த பேரேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது டவுன் ஸ்ட்ரீம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். அதாவது இதில் ஸ்டோரேஜ் பண்ணுற தண்ணியை அந்த ஒரு கார்னர் வழியாக வெளியே தள்ளி அந்த ப்ரெஷரில் வந்து நமக்கு இந்த கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. இதோட மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதும் அதே மாதிரி கரண்ட் உற்பத்தி பண்ணுறதும் ஆற்றுல செய்ய முடியும். இதே இது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு இதே ஆற்றுல பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே கூட இன்னொரு டேம் இருக்கலாம். இது மாதிரி நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க அப்படியே தண்ணி வெளியே போகிற பக்கம் போய் பார்க்கலாம். இது அப்ஸ்ட்ரீம் சைடு நீங்கள் பேரேஜை பார்த்தீங்க, டவுன் ஸ்ட்ரீம் சைடு அப்படியே ஆற்றையும் ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேரேஜ் இந்த சைடு பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் நம்ம ஆற்று வெளிப்பக்கம் தண்ணி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேமு, இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மல் ஆறு, இந்த சைடு அப்படியே பாருங்கள் தண்ணி வெளியே போகிற பகுதி பாருங்கள், எப்படி அழகாக தண்ணி வெளியே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸ்டோரேஜுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் தண்ணி வெளியே வரதும் உங்களுக்கு தெரியும்.
கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட்ரே பவர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு பாருங்க. அது அந்த தண்ணி வெளியே வர போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். அப்படியே ஆறு பாருங்க, எவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குதுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இவ்வளோ கீழே இருக்க தண்ணி அந்த சைடு அவ்வளோ மேலே இருக்குது, அந்த அளவுக்கு தண்ணி வந்து அங்கே தேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பின்னாடி தெரியறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பழுது பார்க்குறக்கு ஏதாவது இந்த பேரேஜில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு சட்டரை பழுது பார்க்குற இடத்துல எமர்ஜென்சி ஷட்டரை வந்து ப்ரொவிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆய்ஸ் லிஃப்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரேஜோட ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும். இதுதான் அந்த டெம்பரரி ஷட்டர்ஸ் ஒவ்வொன்றா கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி லாக் போட்டுடும். அதில் இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த எமர்ஜென்சி ஷட்டரை ஒவ்வொன்றா ப்ரொவிஷன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அதை பார்த்தோம், அதில் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷட்டரை வந்து கீழே இறக்கியிருந்தது. இந்த இடத்துல ஷட்டரை வந்து பழுது பார்க்குறக்காக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருந்த காமிச்சேன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள் பாருங்கள். தண்ணி உள்ளே போகிற இங்கே ஷட்டர் இருக்குது பாருங்கள், பெரிய ஷட்டர். இது வழியே தண்ணி உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு அந்த பவர் ஸ்டேஷன் வழியே வெளியே போயிட்டு அந்த சைடு வெளியே வந்து பாருங்கள் தண்ணி உள்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.